குளத்து குடியிருப்பு மண்ணுக்கு வந்திருக்கிற ஒரு கம்பீரமான பேச்சாளர் பாடகர் கன்னியாகுமரி இடி முழக்கம் லிங்கம் மாளுடைய அன்பு மகள் மங்கையர்தாஸ். இப்பதான் புயல் வீச ஆரம்பிக்கிறது. ஹலோ ஹலோ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாட்டும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். ஆயிரம் கண்கள் உடைய சமுதாயத்திற்கு மக்கள் மனதிற்கு நல்ல கருத்துக்களை சொல்வது, சமுதாய சிந்தனைகளை சொல்வது, கண்ணதாசன் காலத்து பழைய பாடல்களே என்று பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், என்னடிக்கு பூச்செண்டாய், எதனடிக்கு அணுகுண்டாய் இருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, என்னணியில் தோட்டத்து பூக்களின் தேவைப்பட்டால் தோட்டாக்களாக்கும் என்னணி ஏவுகணைகளே, நடுவர்களே நாங்க மூணுவரும் அணி, அந்த மூணும் சனி ஐயா அவன் பாவம், அந்த ரெண்டும் சனி, ஒண்ணு ஜென்ம சனி இன்னொன்று பொங்கு சனி. ஆனா உண்மையிலே குளத்து குடியிருப்பு ரசிக பெருமகள்னா சும்மாவா? சிங்கத்தை யாரும் கொஞ்சவும் முடியாது, நம்ம குளத்து குடியிருப்பு ரசிகர்களை யாரும் மிஞ்ச முடியாது. கை தட்டின ரசிக பெருமக்கள், செல்போன் என்றால் டவர், குளத்து குடியிருப்பு பெண்கள்னா பவர், கை தட்டுதான். எங்க இருந்து இதை கூட்டுருந்தீங்க அந்த சிவகாசி தரவழிய? என்ன ஆட்டம் ஆடுதான், ஆட வைக்கும் அந்த பாட்டு, ஆனா எல்லாத்தையும் ஓட வச்சிடும். ஆனா எங்க பாட்டு அப்படி இல்லைங்க. கவிஞரின் பேனாமுனை இந்த சமுதாயத்தை பார்த்த ஒரு கவிஞரின் பேனாமுனை எழுதும் போது இந்த சமுதாயத்தின் மக்களின் தலை நிமிரணும்னு அன்னைக்கு பாட்டு வச்சான். நீ என்ன வச்ச, நீ என்ன வச்ச கௌதமி? ஏதாவது ஒரு பாட்டு குடுறி, ஒரு பாட்டு குடுறி, ஒரு பாட்டு. அத்தாண்டி என்ன உடம்பு கல்யாண பொண்ணு கண்ணா
பாடுவாங்க. பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அலைத்தேன் இவன மலைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் அந்த மலைத்தேன் இவன மலைத்தேன். எவ்வளவு அருமையா இருக்கு, கை கட்டுகிறார் எவ்வளவு அருமையா இருக்கு. ஏதாவது ஆபாசம் இருக்கு, அந்த நிலவுக்கு கூட ஆடை கட்டி பார்த்தானே அந்த கவிஞர். நிலவுக்கு இன்னைக்கு உனக்கு கொடுக்கற மாரின் தன்னை வாங்கி தரக்கூடிய சம்பளத்துல பாதி எனக்கு வரும். சரி மாமா வரட்டும் எடுத்து. அந்திமையில் பெற்ற நிலவோ மல்லி மலர்
பாருங்கடி எவ்வளவு அருமையா கொடுத்தா. கலை இல்லாத நாடு, தலைவன் இல்லாத தாரியமா, தலைவி இல்லாத தாரியமா, தலைவன் இல்லாத தாரியமா, தலைவி இல்லாத தாரியமா, கலை இல்லாத நாடகமா, காதல் இல்லாத வாலிபமா, காதல் இல்லாத வாலிபமா, கலை இல்லாத பெரியவங்க எல்லாரும் கை தட்டுவாங்க அந்த பாட்டு முடிஞ்ச உடனே, பசங்களுக்கு புரியாது. ஆனா அந்த பசங்களுக்கு புத்தி சொன்னான் அந்த காலத்துல. யார் சொன்னவன் தெரியுமா? படிக்காதவன் சொன்னான். படிக்காதவன் சின்ன பசங்களுக்கு, ஆறாம் கிளாஸுக்கு மேல தாண்டாதவன் சின்ன பசங்களுக்கு பாடம் நடத்தினான் பாரு. 62 வருஷம் ஆச்சு. எம்ஜிஆருக்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த பாடல கொடுத்தானே. நான் சொல்ல போகும் வார்த்தை நன்றாய் எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. சின்ன பயலே, சின்ன பயலே, சேதி கேளடா. நம் என்ன பாட்டு வச்சிருக்க மாதிரி, என்ன பாட்டு வச்ச ஒரு கல்யாண வைபவ பாட்டை வச்சாத. மேளங்கள் முழங்கி வரும் மேடை சொன்ன
மாதிரி பாட்டெல்லாம் கேட்டாலும் சரி பார்த்தாலும் சரி பசங்க யாரும் கெட்டு போக மாட்டாங்க. பசங்கள்ட்ட பேசவே பேச முடியல. அன்னைக்கு கும்பகோணத்துல ஒரு பயல பாத்து கேக்குறேன், உங்க பள்ளிக்கூடத்துல சுமாரா எத்தனை டீச்சரா இருக்கிறான்னு கேக்குறேன். அதுக்கு அவதுருவான் எல்லாமே சுமாரா தான் இருக்கு, பாக்குற மாதிரி ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் படிக்கவா போயிருக்கு உங்க கிளாஸ்ல? அப்படி என் கிளாஸ்ல எப்படி தெரியுமா? அடித்தது மணி முடிந்தது என் பணிங்கிற விட்டது சனிங்கிற உனக்கெல்லாம் பாடம் நடத்துறதுக்கு நாலு தெருவுக்கு நான் பிச்சை எடுக்க போலாண்டாங்கிற எங்க தெருவுக்கு எப்ப டீச்சர் வருவாங்க? கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் எக்ஸ்பிரஸ் பவர் ஒண்ணுல ஆபீஸ் காப்பர் சிக்னேச்சர் 5000 8000 12000 வீடு கரெக்டா இருக்கானே? இது டாஸ்மாக்ல வேலைக்கு இருக்கிறவனுக்கே தெரியாது பண்றது இவ்வளவு கட்டி இருக்கு. தண்ணி அடிச்சிட்டு I am always steady. உண்மையிலே ஒவ்வொரு பெண்களையும் கோயில் கட்டி கும்பிடணும் யாரும் தெரியுமா? குடிகார கணவனுடன் குடித்தல் நடத்தும் ஒவ்வொரு பெண்களையும் கோயில் கட்டி கும்பிடணும் நடத்துறவங்க என்ன பாடுபடுத்துறாங்க? தண்ணி எடுத்து பெட்டிக்கிறாங்க. புதுப்பாட்டையில பஸ் விட்டு இறங்கினல்ல டிராபிக் போலீஸ்கிட்ட ஒருத்தன் பைக்ல ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். அது தண்ணியை போட்டு இப்படி ஆடிக்கிட்டே வந்தான்ல போலீஸ்கார் நின்றாட்ட, ஏன் போலீஸ்கார் நிறுத்து சொல்றீங்க? நான் தண்ணியை போட்டு ஓட்டுறியா? இவன் சொல்றான் பெட்ரோல் போட்டு தான் ஓட்டினா. அவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. லேசா வாட வருது ஊதுரா அப்படின்னார்ல, பூணு ஊதுனால லைட்டா வாட வருதுரா அப்படின்னதுக்கு இவன் சொல்றான் 50 ரூபாய்க்கு அதுக்கு மேல எப்படி சார் வரும்? ரேட்ட வச்சு தாக்குறான் அந்த மாளுக. மல்சர்னு ஒரு பைக்க 1 லட்ச ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்குறா, காதுல செல்போனை வச்சுட்டு இதோ வந்துட்ட மாப்பிள்ள இன்னும் வந்துட்ட மாப்பிள்ள 100ல போற 108ல வரானா உங்க காரா விசுறு ஆளே சை செய்ய. உண்மையில என்னமே வீட்டுக்கார குட்டி மாதிரிதான் போடுவார். குட்டின் வா கண்ணு குட்டி செல்ல குட்டி நாய் குட்டி இப்பெல்லாம் பண்ணி குட்டிங்கிற கொஞ்சம் வெயிட் போட்டேன். ஆமா மாமா, இப்போ மனைவி எல்லாம் வர்ணிக்கணும், கணவன் தான் வர்ணிப்பான். மனைவிக்கு பேர் வள்ளி அம்மாங்களா? ஏன் வள்ளி அம்மா அப்படி கூட கூடாது, அப்படியே சுருக்கணும். வள்ளு வள்ளு குட்டி எங்க வீட்டு பக்கத்துல இன்னொரு அக்காளுக்கு பேர் சந்திரமதி. வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு, ஏ சந்திரமதி அப்படி கூடல, சந்து சந்து குட்டி. வாழ்க்கையில வர்ணிக்கணுங்க பெண்கள் எல்லாம். என் வீட்டுக்காரர் என்ன வர்ணிச்சார்? சொட்டு தேனை போல் சொல்லும்
எப்போ எனக்கு அப்போ நான் ஸ்கூலுக்கு படிக்கும் போதெல்லாம் எங்க அம்மா அப்படியே தலைவாரி விட்டு ரெட்டு ஜடை போட்டு மல்லிகைப்பூ ரெண்டு பக்கமும் வச்சு தேவரம் மாதிரி நான் கன்னியாகுமரி மாவட்டத்துல அகஸ்தீஸ்வரம் என்கிற கிராமத்துல அப்படியே போவேன். தேவத தேவத பின்னாடி எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க தெரியுமா? உண்மையிலே எல்லாம் லேடி ஃப்ரெண்ட்ஸா நாங்க ஜாலியா போவோம். ஆமா, ஆனா எப்ப எனக்கு கல்யாணம் முடிஞ்சோ அதுக்கு என் வீட்டுக்காரர் எனக்கு பூவே வாங்கி தர மாட்டாருமா? அப்படி கிடையாது. உண்மையிலே ஏன் தெரியுமா, நான் இன்னைக்கு பூவே வைக்கல. ஏன் தெரியுமாக்கா? என் வீட்டுக்காருக்கு பிடிக்காதுக்கா. சத்தியமா அவர் கணவனே கல்யாணத்தையும் அவர் சொல்லதெல்லாம் நான் கேட்பேன் மாமா, பூவே வைக்க மாட்டேன். ஏன் தெரியுமா மாமா, அந்த பூவுல உள்ள காம்பு என் தலைய குத்துமா. சத்தியமா மாமா, நான் மூக்குத்தி போட்டு அமலாப்பால் மாதிரி பண்ணிய தோழிகளே. நான் என் வீட்டுக்காரத்த போய் கேட்டேன், அத்தா ஒரு மூக்குத்தி வாங்கி தாங்க அத்தா அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, மாமா மூக்கு குத்தாதடி, உனக்கு குத்துனா எனக்கு வலிக்கண்டி. அதுக்காக இல்ல, ரெண்டு பவுன் 70,000 ரூபாய் மூடி திறந்த இமை இரண்டும் கோயில் பகுதி என்றாலே ஆன்மீகத்திற்கு இந்து மதத்திற்கு சைவத்துக்கு முதல் அடித்தளமாக உள்ள பூமியே, இந்த பூமியிலேயே சைவத்துக்கு இருக்கக்கூடிய அடித்தளமான பகுதி ஆவுடையார் கோயில். மிகப்பெரிய மகான்களும் ஞானிகளும் எப்போதுமே இந்த ஆவுடையார தரிசனம் தினமும் வந்து கொண்டிருப்பார்கள். எந்த உருவத்தில் வருகிறார்கள் செல்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. பல மகான்கள் தவம் செய்து ஞானம் பெற்ற மண் இந்த ஆவுடையார் கோயில். மாணிக்க வாசகர் மட்டுமல்ல, மாணிக்க வாசகரை பற்றி தெரிந்து கொண்டு இந்த இந்த மண்ணில் ஆவுடையார் ஆவுடையார தரிசனம் செய்து மிகப்பெரிய சித்தர்களாக உருவாகியவர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கானவர்கள். அப்படிப்பட்ட மண்ணில் பெரிய புராணத்தில் ஒரு செய்தி உண்டு. அந்த வரலாற்றை எல்லாம், ஆன்மீக வரலாற்றை எல்லாம் அந்த காலத்துல சினிமாக்காரன் கொடுத்தானா இந்த காலத்துல கொடுத்தானாங்கிற ஒரு சிக்கல் கேள்வி இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒன்னால செய்ய சொல்ல முடியுமா? கண்டிப்பா இருக்கு மாமா. அதாவது சிவபெருமானை பத்தி நீங்க சொன்னீங்க, அத சொன்னார் அன்னைக்கு, மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது. இவருக்கு தெரியக்கூடாது. வந்த விருந்தினரை உபசரிப்பதுதான் நம் தமிழர்களின் பண்பாடு என்று நினைத்து அந்த தாயானவன் அந்த குழந்தையை ஒரு பாயிலே சுருட்டி ஒரு வீட்டுல ரூம்ல வச்சு பாம்பு கடிச்சோன்னு அவன் அறுத்த இலைய கீழே போட்டுட்டு ஓடல, அந்த இலைய கொண்டு வந்து அம்மா கையில கொடுத்துட்டு, அம்மா இந்த சாமியாருக்கு சாப்பாடு போறதுக்கு இலை கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் கீழே விழுந்துட்டான். செஞ்ச கடமையே நிறைவேற்றிட்டு தான் அவன் சதை இறந்து போனான். ஆமா, அவரை இருத்தி இலையெல்லாம் போட்டு எல்லாரும் விருந்துக்கு ரெடி ஆகியாச்சு. திருநாவுக்கரசர் கேட்கிறாரு, இங்க ஓடிட்டு தெரிஞ்ச ஒரு குழந்தை, அந்த குழந்தை எங்கம்மா எல்லாரும் சேர்ந்து விருந்து சாப்பிடணும்னுதான் அந்த தாயின் உள்ளம் பாருங்க, அது ரொம்ப தாங்க முடியாம, ஐயா உங்களுக்கு சாப்பிடுவதற்காக வாழைகளை பறிக்க போனா போன இடத்துல கருணாகம் தீண்டி அந்த குழந்தை என் குழந்தை மாண்டி விட்டதுன்னு சொல்லி கதறி அழுத உடனே, எங்கே அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு நம்முடைய அப்பனாகிய சிவபெருமான் முன்னாடி கிடத்துறாரு. கிடத்தி பதிகம் பாடுறாரு, ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வளர்த்தாள், ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர்
செங்கையில் வந்து கலீர் கலீர் என்று ஜெயம் ஜெயம் என்றாரே.